நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள தக்காளி ஃபுல்லாக வந்துட்டு பறிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இது வந்து கொத்தரங்காய் இருந்தது ஒரு செடி, அதில் ரொம்பவே நிறைய காய் இருந்தது. சரி ஓகே, அதையும் எடுக்கலான்ட்டு எடுத்தேன். இது வந்து மினி தக்காளி, குட்டி குட்டியாக தான் தக்காளி கொந்த தக்காளி, ஒரே ஒரு செடி தான் இருந்தது. பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பறிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்மளோட வயலில் உள்ளது தான். இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி கிடையாது, இது வந்து நாட்டு தக்காளி. அப்பயே பறித்து நம்ம வந்துட்டு செய்யலாம். இது பறித்து நாங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் கடைக்கு தான் கொடுப்போம். இது தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு வயலில் சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு டைம் ஒரு இடத்துல ரெண்டு அடிக்கு ஒரு இடத்துல வந்துட்டு வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு செடி படர்ந்து வர நல்லாவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தூர் தான். இப்போ எங்கள் அக்கா தான் பறிக்கிறாங்க, அது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தூர் தான். ஒரு தூர் அடுத்தடுத்த தூர் ஒரு 10 தூர்கிட்ட இருந்து இருந்தது. அது ஃபுல்லாகவே ஒரு 2-3 தூர் பறித்தாவே வந்து டப்பாக வந்து நிறைஞ்சிரும். இது வந்துட்டு எல்லாமே காய்ச்சி வந்து முடிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய தக்காளி இருந்தது. அப்போ நான் ஊரில் இருந்ததுனால வந்து அந்த பறி வந்து எடுக்க முடியலனால சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு தக்காளி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் கத்திரிக்காய் பதிவு கூட போட்டிருந்தேன், அதில் கூட வந்து கத்திரிக்காயில் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருந்தது. ஆனால் தக்காளியில் ஒரு தக்காளியில் கூட வந்துட்டு பூச்சி தாக்குதல் வந்து கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராகவே இருக்குது. வயலில் இருக்கிறதுனால வந்து நாங்கள் தண்ணி அவ்வளோவா விடுறதில்லை, மழை பெஞ்சால் மட்டுமே தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா தண்ணி வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு தண்ணி வந்து விட்டுட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து நாட்டு தக்காளியே வாங்கி வந்து பயிரிடுங்க, அதுதான் ரொம்பவே நல்லதும் கூட. பாருங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு செடி தான், ஒரே செடியில் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு. ஆல்ரெடி இதெல்லாம் பறிச்சதுதான், நிறைய டைம் பறிச்சிட்டாங்க. வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட அந்த செடி வந்து இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பதிவு பார்த்திங்கன்னா தெரியும், குட்டியாக வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன் இந்த தக்காளி செடியெலாம். அது அந்த தான் அதெல்லாமே தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து காய் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது நாட்டு தக்காளினால் வந்துட்டு ரொம்பவுமே நல்லது. நான் வந்து ஸ்பீடில் போட்டிருக்கேன், அதனால் வந்துட்டு வேகமாக பறிக்கிற மாட்டா தெரியும். இது வந்து கொத்தரங்காய் செடி. நான் அடுத்த பதிவு வந்து கண்டிப்பாக வந்து கொத்தரங்காய் செடி பதிவும் போடுறேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இந்த விதை பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த தக்காளியோட பழுத்த தக்காளியோட விதையை கூட நம்ம வந்துட்டு எடுத்து வந்து போட்டு விடலாம். அது கூட நம்மளுக்கு வந்துட்டு முளைச்சி காய் வந்து கொடுக்கும். தக்காளி விதை இந்த மாதிரி கடைகள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தக்காளி பழத்துலேயே அந்த விதையை போட்டாலே அதுவாகவே முளைச்சி வந்துட்டு வந்துடும். என்னோடய மாடி தோட்டம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஃபுல்லாகவே விதைகள் வாங்கி நட்டு வச்சது. இது ஸோ பார்த்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் மினி தக்காளின்ட்டு அதான் குட்டியாக இருக்கும். இதுவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எங்கள் அக்கா வந்து கையில் வந்துட்டு வச்சு காமிக்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான் ஃபுல்லாக வந்துட்டு பறித்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கிட்ட வந்து அக்கா ஏலா இந்த தக்காளி எத்தனை கிலோ இருக்கும்? 5 கிலோ கிட்ட வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு முழுமையாக பார்த்தானுக்கு நம்ம